நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். உலகத்திலேயே இன்னைக்கு மக்கள் ரொம்ப அதிகமா பிரயாசப்படுறது எல்லாமே இருக்குதா, அழகு அழகா தெரியும். இதுக்கு என்னென்ன பண்றோம்? ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கின உடனே அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? பவுடருக்கு, சோப்புக்கு, கிரீமுக்கு, அப்புறம் எக்ஸெட்ரா. அது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுத்த 24 மணி நேரத்திலையும் பட்ஜெட் போட வேண்டியதா இருக்கு. எதுக்கு? நாலு பேர் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு நம்ம அழகா தெரியணும், அடுத்தவங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக நாம கொஞ்சம் கர்த்தர் கொடுத்த நேரத்திலயும் நம்ம ஒரு நேரத்தை பட்ஜெட் போட்டு ஒதுக்குறோம். ஒதுக்குறோமா இல்லையா? அது சும்மா பெண்களை சொல்லவே வேணாம். கிளம்பி முடிச்சுட்டு மறுபடியும் வாசல் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கிளம்பி போட்டு எல்லாமே கரெக்டா முடிச்சிடுமா? அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா ஐயோ அதை போட மறந்துட்டுமே, இதை போட மறந்துட்டுமே, மறுபடியும் அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் வெளியே மற்றவர்களுடைய கண்களில் நான் அழகாய் தெரிய வேண்டும் என்பது நம்மளுடைய மனதில் மேலோங்கி நிற்கிற ஒரு உணர்வாய் இருக்கிறது. உண்மையா இல்லையா? அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா பட்ஜெட் தான் மாறும். ஒரு சிலர் 5 நிமிஷத்துல ரைட் கிளம்பிடுவாங்க, சிலர் 50 நிமிஷமும் பத்தாதவங்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு அழகுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலம். மட்டுமல்ல, வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எதுக்கு அதிகம்? டிவியில பாத்தீங்கன்னா எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப அதிகமா வருது? எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம். மக்களுடைய மோகம் இந்த அழகுபடுத்திக் கொள்வதில் இருக்கிறதுன்னு. இது தப்பு இல்ல, இதுக்காக கொஞ்சம் பட்ஜெட் கொடுக்கும். கத்தர் கொடுத்த நேரத்திலயும் கொஞ்சம் பட்ஜெட் கொடுக்கலாம், ரொம்ப அதிகமாக. ஆனா நம்மை உருவாக்கின கத்தருடைய பார்வையில் யார் அழகு? இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா பீரோல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு புரட்டி பார்த்து ஒரு ட்ரெஸ் எடுப்போம். ஏன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு இருக்காத மாதிரி நான் ஒரு ட்ரெஸ் போடுவோம். கத்தருடைய பார்வையில் யார் அழகு, எது அழகு அப்படிங்கறத தான் தியானிக்க போறோம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் யார் அழகா இருக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. ஹல்லேலூயா. அதான் நம்மளுடைய டீச்சிங். அழகா இருந்தால் ஆசீர்வாதம். 1 ராஜாக்கள் 22:6 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குரிய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். இந்த ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ஒரு கேள்வி, இந்த கீலேயாத்தில் உள்ள ராமோத்தை பிடிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் ராஜா நினைக்கிறார். முதல்ல பாருங்க நோக்கம், ராமோத்தை அவன் பிடிக்க நினைப்பது தவறில்லை. ஏன்? அந்த கீழையாத்துல யாருக்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சி? இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சி தான் அது. ஆனா அதற்கு பின்பு என்னாச்சு? சீரியாவின் வசமாயிற்று. அந்த கீழையாத்திலுடைய ராமோத்தை பிடிக்கணும்னு ஆகாம் நினைக்கிறது எப்படிப்பட்ட நோக்கத்திற்கா? கீழையாத்தில் இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தாரை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தவா, இல்ல அந்த ராமோத்தை தனக்கென்று பிடித்துக் கொள்வா? இதுதான் நோக்கம். நம்ம ஒவ்வொரு காரியமும் பேசுகிறோம், யோசிக்கிறோம், செய்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி நம்ம மனசுல ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா தேவன் இந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்றது இல்ல. நம்ம எதை செஞ்சாலும் பேசினாலும் தீர்மானிச்சா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னங்கிறது பார்த்து நம்மள ஜட்ஜ் பண்றாரு. இதுல முதல்ல நமக்கு தெரியுது அவனுடைய ஆசை எதுவா இருக்கு? ஆத்துமாக்களா பட்டணம், பட்டணம். தீய நோக்கம் பாவம் என்று சொல்லுங்க. ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம பேசும் பொழுது, செய்யும் பொழுது, முடிவெடுக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் மிக அழகாக. இதே நாம் ஒரு
ஒன்ன செய்யறோ ஒரு முடிவெடுக்கறோ அப்படினா அது தேவனுடைய பார்வை மிக மிக அசிங்கமாக தெரியும். நம்ம அழகா இருக்கலாம் ஆனா நம்ம நோக்கம் அசிங்கமா நம்ம காட்டி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஆகாவுடைய நோக்கம் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு? ஆகாப் எப்படி தெரியறா? அசிங்கமானவங்க. அடுத்து ஒரு காரியம் பாருங்க, இப்போ இத குறித்து யோசபாத் விசாரிக்க சொல்லி சொல்றான். ஏனா யோசபாத் எதையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி செய்யணும்னு நினைக்கிற ஒரு ராஜா. அதனால நீ கர்த்தரிடத்தை விசாரிங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஆகாப் என்ன செய்யறான்? 400 தீர்க்கதரிசி கூப்பிட்ட உடனே விசாரிச்ச உடனே இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? நீங்க போங்க, அது உம்முடைய வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஆகாவுக்கு ராமத்தை போய் பிடிக்கணும்னு மனசுல இருக்கு. சோ அந்த மனசுல இருக்கிற எண்ணத்துக்கு சாதகமா யார் சொல்றாங்களோ அவங்களதான் ஆகாவுக்கு பிடிக்குது. இது தேவனுடைய சித்தமா இல்லையாங்கிறத பத்தி ஆகாவுக்கு கவலை இல்லை. 400 தீர்க்கதரிசிகளும் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னது? நான் மனசுல என்ன நினைச்சனோ அதையே சொல்லிச்சே. அதனால அவனுக்கு எப்படி 400 பேர் மெஜாரிட்டியா சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 400 பேருமே தீர்க்கதரிசிகள் தான். இப்ப இந்த தீர்க்கதரிசிகளை பத்தி நம்ம பார்க்கணும். என்ன மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்களோ, இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட் கேம் வரப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, போட்டி நடக்கிற அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, கட்டுவாங்க. இந்த டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கட்டுவாங்க பந்தயம். எல்லா பந்தயம் லட்சக்கணக்கில் காசு கட்டுறவங்க இருக்காங்க, கோடி கணக்கில் காசு கட்டுறவங்களா இருக்கிறாங்க பந்தயத்துக்கு, புரியுதுங்களா? அப்ப பந்தயத்துக்கு போய் பணம் கட்டுறப்போ அவங்க எல்லாருமே எதை பத்தி யோசிப்பாங்க? எத்தனை பேர் என்னத்துக்கு கட்டி இருக்கிறாங்க? ஓ ரைட், சென்னை கிங்ஸ் கட்டணும் ஜெயிக்கும்னு இவங்க கட்டி இருக்கிறாங்க. ஓ 1000 பேர் கட்டி இருக்காங்கப்பா. இன்னொரு டீமுக்கு ஜஸ்ட் ஒரு 100 பேர் தான் கட்டி இருக்காங்கன்னா மனசு அங்க போன உடனே என்ன யோசிக்கும்? 1000 பேர் சென்னை கிங்ஸ் டீம் கட்டி இருக்காங்களா, அப்ப பேசாம நாமளும் அதிகம் கட்டிருக்கோம். ஏன் மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே நாமளும் போய் கட்டிடலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் முடிவெடுத்தானா? தப்பு. மெஜாரிட்டியை பத்தி தான் இருக்கே தவிர இதுல தேவனுடைய சித்தம் என்னங்கிறத பத்தி இல்ல. இந்த இடத்துல அப்படிதான் தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? ஓ இவங்க எல்லாம் சொல்றாங்கப்பா, நானும் அப்படியே சொல்லிடுறேன், நானும் அப்படியே சொல்லிடுறேன், நானும் அப்படியே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு 400 தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய சித்தத்தை அங்க சொல்லல, தேவனுக்கு சித்தம் இல்லாததை சொல்லுகிறார்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிற தீர்க்கதரிசி தேவனுடைய பார்வையில அழகா இருப்பான். அவன் சொல்றது மனுஷனுக்கு தீமையா கூட இருக்கலாம், அவன் சொல்லுகிறது மனுஷனுக்கு தீமையா கூட இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதுனால அவன் அழகா தெரிவான். ஆனா மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக மெஜாரிட்டியோட ஒன்னா சேர்ந்து 400 தீர்க்கதரிசிகள் இங்க சொல்றாங்களே, இவங்க தேவனுடைய பார்வையில எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருடைய பார்வையில எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப அசிங்கமா தானே இருந்திருப்பாங்க. இப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில சொல்றோம், எவ்வளவோ பேருக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களுக்கு ஆலோசனை சொல்றோம். அப்ப நாம சொல்லுகிற ஆலோசனைகள் தேவனுடைய பார்வையில இது அழகா இருந்தால், அது சரியா இருந்தா நாம அவருடைய பார்வையில அழகா இருக்கும். சத்தியத்துக்கு விரோதமாக நாம மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றோம் அப்படின்னா, சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னா, அப்ப நாம வெளி தோற்றத்தில் அழகா இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருப்போம்? மிக அசிங்கமாக. யோசபாத்துக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா யோசபாத்துக்கு மைனாரிட்டியா மெஜாரிட்டி அதை பத்தி இல்ல, தேவனுடைய சித்தம் என்னப்பா அதை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அவனுடைய மனசுல 400 தீர்க்கதரிசிங்க ஒரே மாதிரி சொன்ன உடனே யோசபாத்து சந்தோஷப்படல. உடனே ராஜா கிட்ட கேக்குறான், இவர்களை தவிர வேற ஒரு தீர்க்கதரிசி இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாப் என்ன சொல்றான்? அந்த இடத்துல இந்த மீகாயா ஒருத்தர் இருக்கிறான், நான் பகைக்கிற என்ன காரணம்? எனக்கு நன்மைக்கு ஏதுவாக அவன் சொல்றதுங்க, தீமைக்கு ஏதுவாக சொல்றான். தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பார்ப்பான் இப்படி பண்ணிட்ட,
தேவனுடைய நாமம் சத்துருக்களுடைய மத்தியில தூஷிக்கப்படும்படியான காரியத்தை செஞ்சிட்ட அதனால உன்னுடைய பிள்ளை சாகவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றான் சொல்றான் இல்லையா அது ஒரு கேட்கும் போது அது ஒரு தீமையான காரியம் தானே பண்ணுது ஆனா தாவீது அப்படி பகைச்சானா அந்த தீர்க்கதரிசி பகைக்கல மாறா தான் என்ன தவறு செய்தோம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் உணர்ந்து கொண்டு மனமாற்றத்திற்கு இடம் கொடுத்து தேவனுக்கு சமூகத்துல போய் விழுந்தான் உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணல பகைக்கவில்லை நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க கர்த்தருக்குள் நமக்கு நலமானத சொல்றாங்க ஆனா நமக்கு அது எடுத்துக்க மனம் இருப்பதில்லை ஏன் அது நமக்கு கடினமானதா தோணுது கடினமானதா தோன்றதுனால அப்படி சொல்றவங்களே நம்ம பயக்கணும் ஆண்டவர் இயேசு இதான் சொன்னார் என்னது சத்தியத்தை சொன்னதான் நான் உங்களுக்கு சத்துருவானேனோ இங்க ஆகாப் அப்படிதான் தேவனுடைய சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால மிகாயா என்ன பண்றான் பகைக்கிறான் ஏன் அது அவனுக்கு பாதகமா தோணும் புரியுதுங்களா இப்ப ஆகாப் எப்படி தெரியுமா கர்த்தருடைய பார்வையில கர்த்தருடைய தீர்க்க தரிசியை உண்மையை சொல்லுகிறவனே இவனால் அங்கீகரிக்க முடியவில்லை அப்ப இவன் தேவனுடைய பார்வையில எப்படி தெரியுமா அசிங்கமா தெரியும் நமக்கு சாதகமோ பாதகமோ அதை பார்த்து உடன்பட கூடாது தேவனுடைய சித்தம் ஒரு குஷ்டரோகி இயேசுவின் பின்னாடி வந்திருக்கிறார் இயேசு கிட்ட சொல்றார் தேவரீர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உமக்கு சித்தமானா சுத்தமாக்குங்க உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா பரவாயில்ல நான் குஷ்டரோகத்தையும் கடைசி வரைக்கும் பின்னாடி வந்துட்டு போறேன் ஏன்னா அந்த குஷ்டரோகி நல்லா தெரியும் உடம்புல வியாதி இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம் மனசுலதான் ஆத்மாவிலதான் இருக்க கூடாது ஹல்லேலூயா லாசருவை பார்த்தோம் அப்படின்னா மிக வேதனையான ஒரு சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை ஐஸ்வர்யமான அப்படி சம்பரமா சாப்பிட்டு இருக்கிறான் வேலை வேலைக்கு சாப்பிட்டு இருக்கிறான் அவன் மேஜையில இருந்து ஏதாச்சும் ஒரு துணிக்கு கீழே விழுந்தா அதையாச்சும் நான் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த லாசர் இருக்கிறான் முதல்ல அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான நிலை இன்னொன்னு பாருங்க உடம்பில் என்னது பருக்கள் நாயிடம் வந்து என்ன பண்ணிட்டு நக்கிட்டு நம்ம சுற்றி எல்லாருமே நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகள் நம்மள சேர்த்து நம்ம அரவணைச்சு நம்ம அப்படியே ஜம்முன்னு இருக்கணும் நாம நினைப்போம் இல்லையா அங்க லாசருக்கு அப்படி எல்லாம் யாரும் இருந்தாங்களா யாருமே இல்லை அவன் சுத்தி இருந்த கூட்டமே ஒரு நாய்க்கூட்டம் தான் அந்த நாய்க்கூட்டம் கூட எதுக்கு அவங்க சரீரத்துல அந்த புண்ணுல இருந்து வழிகிற ரத்தத்தை நக்குவதற்காக தான் அந்த நாய்க்கூட்டம் கூட லாசருவை சுத்தி இருக்குது அப்ப அவனுடைய நிலை எவ்வளவு பயங்கரம் அப்போ அவனோட மனசுல என்னது தேவனுடைய சித்தம் ரைட் நான் இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அவ்வளவுதான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரே இதையெல்லாம் நீங்க மாத்தி போட்டா மட்டும்தான் நான் உங்க தெய்வமாவே ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க மன உறுதியா இருந்தோம்னா இது தேவனுடைய பார்வையில் அழகு ஹல்லேலூயா நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எனக்கென்று யாரும் இல்லைனாலும் சரி எனக்குன்னு எதுவுமே கிடைக்கலனாலும் நான் தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருப்பேன் அப்படின்னு இருந்தா அந்த விசுவாசம் தேவனுடைய பார்வையில் ஆனா இதே இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்ச நாளைக்கு மட்டன் இல்ல சிக்கன் இல்ல உடனே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இந்த மண்ணாவே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்காதா அந்த அட்லீஸ்ட் அந்த எகிப்து தேசத்துல இருந்து அந்த வாசையவாச்சு நாங்க குடிச்சிட்டு இருந்தோமே இப்ப அந்த வாசனை கூட இல்லாம பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மோசை விரோதமாக அப்ப இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தையே கர்த்தர் என்னை சுதந்திரிக்க செய்ய போகிறார் இது வழியில போகின்ற பொழுது ஒரு நடக்கிற ஒரு காரியம் தான் இந்த ஆற்றால் இந்த மன்னா விஷயங்கள் எல்லாமே
ना पोई सुंदरी के पोगरे इडमो महाविस्तार मालो उर पेरियस स्थलम महाशीर्वाद अंगलोड कुड़ी एरिकर स्थलम अदु सुम्मा वांगे युवंगा पोई कष्टपटर कुड़ादन सुलिटे कत्तर अंगे एरिकर मक्कले पालनमूर वर्षना उन्हें कुंडा दबी सिंपल की कर यार कर இஸ்ரவேல் ஜனத்திற்காக இவங்க போய் கடுமையா உழைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க இந்திய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களே அங்க போய் என் மக்கள் கடுமையா உழைக்கணுமான்னு சொல்லிட்டு பல நூறு வருஷமா அங்க இருந்த மக்களை வச்சு எல்லாத்தையும் அப்படியே செழிப்பாக்கிக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர் இல்லையா அத போய் இவங்க போய் சுந்தரிக்க போறாங்க இது வழியில நடக்கிற சில காரியங்கள் இந்த சில காரியங்களை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை சகிப்பு தன்மை இல்லாததுனால आशीर्वाद சந்தித்து சூந்தரிக்க வேண்டியதாயிருச்சு அதே போலதான் நாமும் பரமகாரானை சூந்தரிப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை பயணத்தை செய்கிறோம் இந்த பயணத்துல எவ்வளவு விஷயங்களும் இந்த விஷயங்கள் வரும்பொழுது சூழ்நிலைகள் வரும்பொழுது ஒரு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நம்ம கையாண்டு போனோம் அப்படின்னா அந்த விசுவாசம் அழகாயிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி காற்று அடிக்கிறது போல பட்ட காற்று இந்த டைரக்ஷன் அடிச்சா பட்ட இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் காற்று அடிச்சா இந்த டைரக்ஷன்ல போகும் அந்த மாதிரி விசுவாசம் போய்கிட்டு இருந்ததுன்னா தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருப்போம் பேதுரு விசுவாசத்தோட கடல் மேல கால வச்சப்போ இயேசுக்கு சந்தோஷமா தான் இருந்தது அழகா கை விட்டார் வா என்கிட்ட அமிழ்ந்து போகிறேன் அப்படின்னு கூக்குறேட்டப்ப என்ன சொன்னாரு ஆசைக்கு நன்மையை அனுபவித்தார் லாசருவோ தீமையை அனுபவித்தார் அப்போ லாசர் என்ன பண்றான் தேவன் தனக்கு நியமித்த அவருடைய சித்தத்தின்படி நியமித்த தீமையை அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான் அனுபவிக்கிறதுக்கு ஏற்று நம்முடைய மனம் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே புசிக்க எண்ணுகிறது உண்மையா இல்லை தீமையை புசிக்க நினைப்பதில்லை அனிமல்ஸ் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறப்போ இத்தனை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறப்போ நீ சந்தோஷமா கூடதாக இருந்த இன்னைக்கு கர்த்தர் ஒரு தீமையை அனுமதிக்கும் பொழுது நீ என்ன சொல்ற தேவனை தூஷித்து விட்டு உன் ஜீவனை விடுன்னு சொல்ற அப்ப தேவனுடைய சமூகத்துல சொன்ன வார்த்தை என்னாச்சு தேவனுடைய சமூகத்துல சொன்ன வார்த்தை என்னாச்சு அது காத்தோடு போயாச்சு ஒரு பயங்கரமா முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் போ
பின்னாடி போறப்போ ஒருத்தர் கார் போய் சைடுல போய் அடிச்சு பயங்கரமா தூள் தூளாகுது அந்த கார். அதுக்கு பின்னாடி இன்னொரு கார் வருது. அந்த கார்ல வந்தவர் முன்னாடி போனவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் போன பயணத்தை உடனே நிறுத்திட்டார். நிறுத்தி ஓரம் கட்டிட்டு இறங்கி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல அவர் கீழே விழுந்தவரை முதல்ல தூக்கி நிறுத்தி பண்றார். அதுக்குள்ள ஒரு டீம் வராங்க அந்த இடத்துல. வந்தவொடனே செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்தவொடனே அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கார் எடுக்கிறார். இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், கத்தருடைய பார்வையில யார் அழகா இருக்கு? மனுஷனுடைய பார்வையில் போட்டி போட்டு முன்னாடி வந்து அவங்க போட்ட ஒரு லைனை கிராஸ் பண்ணாங்க, அவர்தான் வெற்றியாளர். ஆனா இப்ப தேவனுடைய பார்வையில யார் அழகு? ஆனா இந்த உலகத்துல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்லையா, ஒரு ஆள் அங்க அடிபட்டு கிடைக்கிறார், இந்த ஆளுக்கு முதல்ல நான் போய் ரெஸ்கியூ பண்ணணும். அவனுக்கு என்ன காயப்பட்டுச்சோ, உயிரோட இருக்கானோ, என்ன ஆனவனத்துல, முதல்ல அவனை நான் தூக்கி நிறுத்தணும். அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் போய் ஓடுறாரு பாருங்க. இப்ப யார் அழகா இருப்பாங்க? இவர்தான் அழகா தெரிவார், இவர்தான் வெற்றியாளரா தெரிவார். அதனால நம்மளுடைய மனசு என்ன நினைக்குது, தீமைனா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிறது. இப்ப சொல்லுங்க, லாசரு அனுபவித்த தீமை அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. யார் மடியில போய் உட்கார்ந்தா? ஆபிரகாமோட மடியில போய். ஐஸ்வர்யமான நன்மையே தான் இந்த பூமியில அனுபவிச்சுட்டு இருந்தான். இப்ப அது ஆசீர்வாதமா இருந்ததா இல்லையே? அப்ப நமக்கு ஆசீர்வாதம்னாவே என்னன்ற ஒரு தெளிவு நமக்கு இல்ல. எது உண்மையிலேயே நன்மை என்ற தெளிவும் நமக்கு இல்ல. எது தேவனுடைய பார்வையில் வெற்றிங்கிற தெளிவும் இல்ல. எது தேவனுடைய பார்வையில அழகுங்கிற தெளிவும் நமக்கு இல்ல. அப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆகாவுடைய நிலைமையா தேவனுடைய சித்தத்தை சொல்லுகிறவன் இப்ப எப்படி இருக்கு? அவன் சமாதானத்தோடு திரும்பி வரும் வரை என்ன பண்ணுங்க? காவல்ல வேணும். கர்த்தருடைய பார்வையில எது அழகுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தை நாம் ஒப்புக்கொள்ளுவது அழகு, ஏற்றுக்கொள்ளுவது அழகு. அதுல மனசு உடன்படுதோ உடன்படலையோ அதை நான் சகித்துக் கொள்வது அவருடைய பார்வையின் அழகு. அதை விருப்பத்தோடு நான் அங்கீகரிப்பது அழகு. ஹல்லேலூயா. தீமை செய்ய விரைந்தோடும் கால் தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியுது? அருவருப்பாய் தெரியுது. அப்ப நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில யோசிக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஸ்டெப் நான் வீட்டை விட்டு எடுத்து வைக்கிறனாவே நான் யோசிக்கணும். என்னது, நான் ஸ்டெப் எடுத்து வச்சு வெளியே போறேனே, இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா? ரெண்டு பேரும் ஓடுறாங்க, சவுலும் தான் ஓடுனான், யோசேப்பும் தான் ஓடுனான். சவுல் என்ன பண்றான்? தேவனுக்கு பிரியமில்லாத சத்தியத்துக்கு விரோதமான தன்னுடைய வஞ்சத்தை தீர்த்து கொள்ள தாவீதை கொல்ல ஓடுனான். இப்ப கர்த்தருடைய பார்வையில சவுலுடைய கால் மிக மிக அசிங்கமா தெரியுது. யோசேப்பும் ஓடுனான், போத்திமாரோட மனைவி கிட்ட தன்னுடைய டிரெஸ்ஸ விட்டு ஓடியே ஓடி போயிட்டான். இப்ப அவனோட கால் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். ஏன்? தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும்படியா ஓடுறான். தேவனுடைய சத்தியத்தின் வழியில நான் நிலைச்சு நிக்கணுமே சொல்லிட்டு ஓடுறான். அந்த ஓட்டம் தேவனுடைய பார்வையில் அழகா இருக்கு. ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசிச்சோம், இது தேவனுடைய பார்வையில் அழகா? நான் யோசிக்கிறது தேவனுடைய பார்வையில் அழகா? நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசிக்கிற எண்ணங்களை பத்தி முதல்ல பாருங்க. அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. என்ன நோக்கத்துக்காக நான் இப்படி யோசிக்கிறேன்? நான் என்ன நோக்கத்துக்காக நான் இப்படி பேசுறேன்? நான் என்ன நோக்கத்துக்காக நான் ஒரு செயலாற்றுகிறேன்? நான் எந்த நோக்கத்தை என் மனசுல வச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன்? என்ன நோக்கத்தை நான் மனசுல வச்சுக்கிட்டு என் காலடி எடுத்து வைக்கிறேன்? இதை முதல்ல யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பார்வையில நான் அழகா இருக்கிறேன். இந்த தோற்ற அழகெல்லாம் இல்லை. ஏன்? இந்த தோற்றத்தை கொடுத்தவரே ஆகும். மோசஸ் நான், ஐயோ நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னு சொன்னோட சொல்றாரு. யாரா உனக்கு மந்தனா கொடுத்தது? திக்குவாய் யார் கொடுத்தது உனக்கு? நான் தானே. செவடனை யார் உண்டாக்குறது? நான் தானே. குருடனை உண்டாக்குறது யாரு? நான் தானே. எல்லாமே நான் தானே உண்டாக்குறேன். அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றார். என்னை சரிப்படுத்திக் கொண்டு
என்னை அழகாக்கி கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் அதிக நேரத்தை பற்றிட்டு அலேலூயா. அதே போல மற்ற ஆத்துமாக்களை அழகாக்குவதற்காக என்னுடைய வருமானத்திலையும் ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கணும். ஒதுக்குறோமா? தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டியவர்கள் இன்றைக்கு அநேக பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் மறுத்து போயிருக்கிறார்கள். இளைய குமாரன் தங்கம் ஐயோ மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இப்படி எத்தனை ஜனங்கள் மறித்து போயிருக்கிறார்கள், எத்தனை ஆத்மாக்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் திரும்ப தேவனுடைய சபைக்கு வரணுமே, இவங்க எல்லாம் திரும்ப தேவனுடைய சமூகத்துக்கு வரணுமே. இதுக்காகவும் நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வருவாயில இருந்து ஒரு பட்ஜெட் எடுத்துக்கணும். அப்பதான் நான் அழகா தெரியும். இயேசு வந்தவர்கள் சொன்னார், மரண இல்லை இருக்கிற ஜனங்கள் வெளிச்சம் அடைந்தார்கள். யோவான் சீஷர்கிட்ட சொல்லார், போய் யோவான் சொல்லுங்க என்னன்னு சொல்ல சொன்னாரு, செவிடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமடைகிறார்கள், மரித்தோர் உயிர் தெழுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம். போய் யோவான் ஸ்நானத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசு நான் தான்ப்பா மேசியா, வந்துட்டேன்னு போய் சொல்லு, நான் தான் மேசியான்னு போய் சொல்லு அப்படின்னு டைரக்டா சொல்லாம இத்தனை சொல்றாரு. ஏன் மேசியா வந்தா இத்தனையும் நடக்கும். இதுதான் மேசியாவுடைய அடையாளம். மேசியா வந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இத்தனை நடக்கும். அநேகர் தேவனுடைய வார்த்தையை என் மூலம் மாட்டிருக்கிறார். அதனாலதான் தாவீது சங்கீதர் சொல்றார், தேவன் தன்னுடைய வசனத்தை கொடுத்தார், அதை பிரசித்தப்படுத்துகின்ற கூட்டம். ஒரு மேசியா வந்த பொழுது அவ்வளவு பெரிய ரட்சிப்புன்னா, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் மேசியா இருக்கிறாரா இல்லையா? நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் மேசியா இருக்கிறாரா இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொருவருத்தரும் அழகாய் மாறும் பொழுது, மேசியா வந்த பொழுது என்ன காரியங்கள்லாம் நடந்ததோ அத்தனையும் நடக்கும். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், அதற்காக இந்த கால்கள் ஓடணும், அநேக தேவனுடைய அன்பை அடையணும், தேவனுடைய அன்பை தங்களுடைய இருதயத்தில் உணர்ந்து அவர் தான் ரட்சகனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மளுடைய அன்பு அவர்கள் மேல போய் பிரசித்தப்படும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை நாங்களும் மிகுந்த அழகுள்ளவர்களாக இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீர் தாயின் கர்ப்பத்தில் நீர் உருவாக்கினீர். நாங்கள் அழகுள்ளவர்களாக உங்களுடைய பார்வையில் இருப்போம் என்ற நம்பிக்கையில் இவ்வளவு நாட்களும் எல்லா தீமைகளுக்கும் எங்களை விளக்கினீர், எங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் உமக்கு முன்பாக அழகாக இருக்கிறோம், எங்களுடைய யோசனைகள் அழகாக இருக்கிறதா, எங்களுடைய வார்த்தைகள் அழகாக இருக்கிறதா, எங்களுடைய செய்கைகள் அழகாக இருக்கிறதா, நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அழகாக இருக்கிறதா, நாங்கள் ஓடுகின்ற ஓட்டம் அழகாய் இருக்கிறதா, பின்னாக இருக்கின்ற எங்களுடைய நோக்கம் உங்களுடைய பார்வை அழகா இருக்கிறதா? நாங்கள் அழகா இருந்தால் நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிப்பீர். நீர் இவ்வளவாய் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த நேசத்திற்கு நாங்கள் என்ன பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? இதோ உம்முடைய பார்வை நாங்கள் அழகுள்ளவர்களாய் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக எங்களுடைய சரீரத்தின் சகல அவயங்களையும் நீர் மறுரூபப்படுத்தும்படியாக, இயேசுவின் சாயலாக மாறும்படியாக உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மாற்றுமா, எங்களை மாற்று, எங்களை மறுரூபப்படுத்தும். உம்முடைய கரம் ஒருபோதும் குறுகி போவதில்லை ராஜா. நாங்கள் அழகுள்ளவர்களாய் மாறும் உதவி அநேகருக்கு நன்மை உண்டாக, அப்பா நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் உமக்கு அழகானவர்களாக தெரிய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.